நம்பர் ஒன் என்னன்னா, எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு இப்போதைக்கு பெரிய விக்டரி இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். இன்னொன்னா அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியும், அதை அவனோட கோபத்தை கரெக்டா பேசுற அப்படி, அவ்வளவுதான். அது நடக்குது நடக்கல எல்லாம் அவனுக்கு தேவையில்லை, கரெக்டா அந்த அந்த கோபம் அவ்வளவுதான். அந்த கோபத்தை கரெக்டா பிடிச்சி அடிக்கிறாரு, அது கைதாட்டில் மாறுது, அவ்வளவுதான். ப்ரோ அதில் அவர் தெளிவாக இருக்காருங்க. ஏ இன்னொன்று பாருங்க, விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான், எல்லா கட்சியுமே ஒரு கட்சியை எதிர்த்தா மட்டும்தான் வளரும். இங்கே வந்து நீங்கள் மக்களுக்கு சோறு போடுறேன், அவங்களுக்கு புடவை கொடுக்குறேன், வேட்டி கொடுக்குறேன், சட்டை கொடுக்குறேன், நான் நலத்திட்டம் பண்ணுறேன், நான் அவங்க காலில் உழுவுறேன், கையில் உழுவுறேன், அவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அது பண்ணுறேன், அதெல்லாம் வந்து ஓட்டாக மாறவே மாறாது, எந்த காலத்துலேயும் மாறாது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்லங்க, அது மாறவே மாறாதுங்க. சோறு போட்டா போட்டு போ, பக்கத்துல பக்கத்துல பண்ணணும்னா எல்லா தமிழக மக்களுக்கும் ஒரு ஸ்கீமா பண்ணணும், 10,000 கோடி ரூபாய்க்கு மேல காசு வேணும், அப்பதான் வந்து. அதுவே பண்ணாலுமே ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல அத சித்தாந்தமா நிக்கணும், அது அது வந்து நம்பர் ஒன். என்னன்னா விஜய் என்ன கட்சி ஆரம்பிச்சாருன்னா என்ன சித்தாந்தம், எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, இது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். ஏன்னா நேற்று போட்டிருந்தேன், தமிழக மக்கள் கழகமோ இதோ முன்னேற்ற கழகமோ போட்டிருந்தேன், அது பார்த்தீங்க. அப்போ தமிழ்நாடு முன்னேறலையான்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்வியெல்லாம் நார்மலாகவே வரும், ஏன் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் இவர் ஆல்டர்னேட் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். இப்போ விஜயகாந்த் சார் வர்றப்போ அது கரெக்டாக சொன்னால் அப்படி, அது சிலது ஒர்க் அவுட் ஆகலாம், பட் ஆனால் கிளியராக சொன்னார், இது ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்லை, இன்னும் பெட்டராக பண்ணுங்கிற மேட்டரை வந்து கிளியராக சொன்னால் அப்படி. ஸோ அந்த விஷயத்த வந்து கிளியராக சொன்னேன். இன்னொன்று அதான் சொல்கிறேன், பேரெல்லாம் எடுத்து பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது அது சும்மா வந்து நாம் வந்து இப்போ வந்தார்னா இல்லை எனக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் வந்து நான் நல்லாட்சி பண்ணுறேன் அப்படின்னா கருத்து சொல்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்க்கணும், பண்ணக்கூடாது ப்ரோ. அதான் ப்ரோ மேட்டர், அவர் வந்து ரஜினி வந்து எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ட்ரை பண்ணாரு. இல்ல அவர் பண்ணவே முடியாது சார், ப்ரோ கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ரஜினி சார் வந்து எப்படின்னா யாரையுமே பகைச்ச கூடாதுன்னு நினைக்கிறாரு, அது வந்து ரியல் வேர்ல்டுல வந்து இம்பாசிபிள்ங்க, அது இம்பாசிபிள், நமக்கு வந்து வேலிடிட்டி தரவே தராது அது வந்து. அது அரசியல்ல பர்டிகுலரா வந்து இப்போ அதான் ரஜினி சார் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க சொல்ற மாதிரி தான், அவர் சங்கி அவர் எந்த குரூப்லயுமே இல்லை, அவர் யார் கூப்பிட்டாலும் போவார். ஆனா பிரச்சனை என்னன்னா அதுவே சங்கீதங்க, அது எனக்கு எனக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியாது என்னால். ஏன்னா அவர் வந்து அப்படி ராமர் கோயிலுக்கு போகிறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகளுக்கும் போயிருக்காரு, ஸோ எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப சும்மா ஒரு ஒரு ரொம்ப நாளாக இல்லை மசூதிக்கு போயிட்டா சங்கில நேருமா, அப்போ கோயிலுக்கு போயிட்டா அவன் வந்து சங்கி ஏறுவானா? கோயிலுக்கு மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்து சப்போர்ட் அதாங்க, என்னன்னா இது வந்து என்ன பிரச்சனைனா இதெல்லாம் பெரிய கொலைக்குத்தம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்ப ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து இங்க வந்து எவங்காசி அடிச்சு புடிங்கி எதுவும் அவர் என்ன ஆர்ட் பண்ணிருச்சு, அவர் வந்து அது சொன்னதுனால எந்த விஷயத்த வந்து அவர் ஆர்ட் பண்ணிருச்சு, நீ சொன்ன மாதிரி அவருக்கு எந்த விஷயத்துல நெகட்டிவா நடந்துருச்சு பிஜேபி சப்போர்ட் பண்றதுனால. இல்ல அததான் ஏன் சொல்றேன், இல்ல அப்புறம் ஏன் ப்ரோ அவர் ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி அவர் சங்கி இல்ல சபரிஷ், ஆக்சுவலா ஐஸ்வர்யா வந்து அந்த அந்த ஸ்பீச் வந்து பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டு பி ஹானஸ்ட். ஏன்னா அது மேடை பேச்சே அல்ல, ஏன்னா அது வந்து ரஜினி சார் பேசணும், அது வந்து அப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும்னா சி அப்பா வேற ரஜினிகாந்த் வேற, அது ஐஸ்வர்யா மேடம் வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பா ரஜினிகாந்த் வேற, நடிகர் ரஜினிகாந்த் வேற, நாம் அங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறது வந்து நடிகர் ரஜினிகாந்த்ங்க, அப்பா ரஜினிகாந்த் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் பேசுகிற மேட்டர்லாம் போயிட்டு நம்ம வந்து அவ்வளோ பெரிய மேடையில் நம்ம பேசவே முடியாதுங்க, அது பெரிய நியூஸ் ஆகி போயிடும். அப்படிங்கிறப்ப அது 100 தடவை அவங்க யோசிச்சிருக்கணும். சரி சிலதெல்லாம் அப்படி பார்த்தா எல்லாத்து மேலேயும் விமர்சனம் இருக்குதுங்க. இப்போ ரஜினி சார் இருக்காருன்னா இப்போ கமல் சார் மேலேயும் மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது, அவர் திமுக கூட இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 2 சீட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதே போய் கமல் சார் போய் மேடையில் பேச முடியுமா? அது வந்து அவரோட தரத்தான தாழ்த்தம். ஸோ எது மேடையில் பேசணுங்கிறத அவங்க முடிவு பண்ணணும்.
கமல் சாரும் ரஜினி சாரும் முடிவு பண்ணுமே தவிர அவங்க சார்பாக இன்னொருத்தவங்க பேசுறது, ஏன்னா அவங்க ஸ்டேச்சர் பெருசு அப்படிங்கிறப்போ அவங்க சார்பாக இன்னொருத்தவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, பட் அது நிச்சயமாக பேசியிருக்க வேண்டிய வார்த்தைகளே கிடையாது. சரி அது சொல்ல தான் செய்வாங்க. அது நான் எனக்கு ஆனஸ்டாக சொல்கிறேன்னா அவர் அவரோட சார்பாக அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அவர்னால வந்து சொசைட்டி எஃபெக்ட்லாம் ஆகுறது இல்லையா, ரஜினி சார்னாலையா பொலிட்டீஷியன்ஸ்னால தான் சொசைட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அவர் வந்து உங்களை போய் நீ கால் உழு அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லியே, நீங்க தம்பி எல்லாரும் போய் யோகி ஆதித்யநாத் கால் உழுந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியே, அது அவரோட பர்சனல் சாய்ஸ். அவருக்கு பிடிச்சிருக்குது. அது போக அவர் வந்து ஏதோ மடத்தோட குருவா இருக்கிறாரு, அந்த விதத்தில் வந்து காலை தொட்டு கும்பிட்டுருக்குற அப்படி அவர் அமிதாப் பச்சன் காலையும் தொட்டு கும்பிட்டுருக்காரு. நிறைய பேரோட இங்கே இந்த சிருங்கேரி மடங்கள் போனார்னா இங்கே போவோம் அப்படி அங்கே மங்களூர் போவார்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டுருக்காரு நிறைய தடவை பார்த்துருக்குறேன் நான். இப்போ அப்போ அதனால் வந்து அவர் அந்த சாமிக்கு அடிமை அது கிடையாது, அவர் ஜென்ரலாகவே அந்த டைப் அது, கொஞ்சம் ரொம்ப சீனியராக இருந்தால் டக்குன்னு காலை தொட்டு கும்பிட்ற ஒரு டைப் அது. இப்போது அதையை வச்சுக்கிட்டு என்ன மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா, அவர் எந்த ஜென்ரல் பாப்புலேஷனை வந்து உட்காந்து எதுவும் மேனிப்புலேட் பண்ணி அவர் ஓட் பாலிட்டிக்ஸே இல்லையே என்ன, அப்படிக்கு இப்படி இருந்தால் கூட சரி ஏதோ ஓட்டுக்காண்டி ஏதோ பண்ணுறாரு அப்படிங்களா, அவர் தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அண்ட் இன்னொன்று அவர் நடித்து சம்பளம் வாங்குறாரு அவ்வளோதான். அது வந்து அது உங்களுக்கு பிரச்சனைனா அது நான் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு மார்க்கெட் இருக்குது அதனால சம்பளம் தர்றாங்க. சும்மாலாம் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சம்பளம் தர்றதில்லை. இதை தாண்டி ரஜினி சார் வந்து வேறு எந்த பெரிய பொலக்குத்தமெல்லாம் இது வரைக்கும் பண்ணலை, யாரையும் போயிட்டு வந்து பர்சனலாக போயிட்டு எதுவுமே பண்ணல. பிரச்சனைங்கிறது பொலிட்டீஷியனை கேளுங்க, அவன் பப்ளிக் லைஃப்பில் இருக்கான் பொது வாழ்க்கையில் இருக்கான் கேளுங்க. அதே மாதிரி பொலிட்டிக்ஸ் உள்ளே வந்தான். இப்போ விஜயன்லாம் என்னென்னா விஜயன் நடிகரா சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஓகே. நாளைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தாருன்னா எல்லாருமே கேள்வி வைக்க தான் செய்வோம் நிச்சயமாக, ஏன்னா பொது வாழ்க்கை வேறு சினிமா வேறு, சுத்தமாக அது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிறப்போ பொது வாழ்க்கையை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ரொம்ப பயப்படுறது என்னென்னா இப்போ புசியானந்தெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான், ஏன்னா அது அது அதுதான் உண்மையாக சொல்கிறேன் நான். ஏன்னா இங்கே பார்த்தேன் தளபதி ஏ தளபதி ஏ ஏ தளபதின்ட்டு இருக்கு அப்படி என்ன பார்த்தாலே சிரிப்பு தான் வருது உண்மையாலுமே. நம்மளால வச்சு தமிழ்நாடு, ஏன்னா பாண்டிச்சேரியை மேனேஜ் பண்றது கிடையாது. பாண்டிச்சேரிங்கிறது மொத்த வளசரவாக்கம் சேர்ந்தா பாண்டிச்சேரி முடிஞ்சிடும். எந்த பாண்டிச்சேரியும் அவர் மேனேஜ் பண்றாரு எங்க பாண்டிச்சேரியில ஒரு சின்ன இது இல்ல, அததான் சொல்றேன். நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா பாண்டிச்சேரியில நான் சொல்றேன் பாண்டிச்சேரி எம்எல்ஏ சரி பாண்டிச்சேரியில இன்ஃபுளுன்ஸ் இருக்கட்டும். பாண்டிச்சேரி எம்எல்ஏன்னு பாண்டிச்சேரியே மொத்தமே 2 லட்சம் ஓட்டு தாங்க, அதுல 2000 ஓட்டு 3000 ஓட்டு தாங்க. கார்த்தி நான் அததான் சொல்றேன் கார்த்தி, நான் மொத்த பாண்டிச்சேரியை நம்ம வளசர வாக்கத்தில் முடிஞ்சிருன்னு சொல்கிறேன் நான். அப்படிங்கிறப்போ தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நேஷனோட ஒரு நாட்டோட பரப்பளவு கொண்ட ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் அது, அவ்வளோ பெரிய சில நாடை விட நம்மளது நம்ம மாநிலம் வந்து பெருசு. அப்படி இருக்கும்போது அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பவராக, ஏன்னா விஜய் சார் நாளைக்கு இறங்கினார்னா இன்றைக்கே ஒரு நான் பார்த்த ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்லியிருந்தார், 10-15 ஓட்டு பர்சன்ட் ஓட்டு அவர் வாங்கலைன்னா நான் வந்து நான் இந்த இது இந்த விஷயத்த விட்டே போயிடுறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தார். அது ரொம்ப சீரியஸாக நடக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை கேட்டால் புசி ஆனந்த் அப்படிங்கிறவரை வந்து வேற மெட்ராஸ் கிட்ராஸ்க்கு வச்சுக்கிட்டு நிர்வாகிகள் தெளிவாக போட்டு ஒரு 20 பேர் கீழே மேனேஜ்மெண்ட் இருந்து அவனுக்கு கீழெல்லாம் சொல்கிறபடி கரெக்டாக கேட்குற மாதிரி ஆளுகளை போடணும். அதெல்லாம் எங்கெங்கே கண்ணி வெடி வச்சுருப்பானுங்க எங்கெங்கே வெடிக்குன்னு தான் எனக்கு தெரில சத்தியமாக. அதுதான் உண்மையாலுமே பயமாக இருக்குது. ஏன்னா மீடியாவுக்கு கண்டென்ட் இல்லைங்க, மீடியாவும் போர் அடித்து போச்சு மீடியாவுக்கு. இது உள்ளே வந்து எதாவது மாட்டுச்சுன்னா அடா 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 விளையாண்டுருவானு. அது மீன் லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்கிறீங்களா, இஷ்டத்துக்கு கேட்காம லெட்டர் பேட் ஒன்று போட்டு அனுப்பிச்சா என்னது கேட்காமலாம் போடலங்க, கேட்டு தாங்க போட்டாங்க. என்ன என்ன எக்ஸாக்ட்டா நடந்து எவனுக்குமே தெரியாதுங்க. ஒரு 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 ஆங்கிள் காமிக்கிறோம்,
அப்புறம் அப்ரூவல் இருந்தா அப்படிதான் மொட்டை கடிதாசி மாதிரி எவனாவது எழுதுவானா ப்ரோ? கையெழுத்து இருக்கணும்ல ப்ரோ, அது எதுவுமே இல்லாம லெட்டர் பேட்ல வரக்கூடாதுல்ல. அது ஒரு கட்சி வருதுன்னா வந்து மொட்டைக்கடிதாசி மாதிரிதான் இருந்தது. ஆமா, அது அதான் சொல்றேன் நானு ப்ரோ. இல்ல இதுதான், அது மறுக்கலையாரும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது கிடையாது ப்ரோ. மேலிடத்துல இருந்து கேட்காது வந்தாம இஷ்டத்துக்கு. இப்ப ஒரு தொகுதியில ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு அடிமட்ட உறுப்பினர் ப்ரோ. இல்ல இல்ல, விஎம்ஐல இருந்தே சொல்லிட்டாங்க ப்ரோ. அவர் அபிஷியலா தான் அவங்க மூவ் பண்ணிருக்காங்க. இல்ல அது பண்ண கூடாதுன்ற ப்ரோ, அந்த மாதிரின்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற கூடாதுன்ற. அதுதான் சபரிஸ், இப்ப இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு எதுக்கு ரெஸ்பான்ஸ். இப்ப ஸ்டாலின் சார் இருக்காருன்னா எல்லா விமர்சனத்துக்கெல்லாம் உட்காந்து அவர் பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஏதோ உண்மையாலுமே கவர்மெண்ட பத்தி ரொம்ப தேவையில்லாம டீப்பா எவனா ஒருத்த சொன்னாதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோயம்பேட்டில் லூலு மால் வருதுன்னு சீமானண்ணன் சொல்லிட்டு இருந்த அப்படி, அதுக்கு பார்த்தாங்க அது ரொம்ப சீரியஸான அலிகேஷன். அது அதுக்கு கரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க அஃபிஷியல் இதுலேருந்தே வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வந்து நீட்டாக கிளாரி அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு சீமானண்ணன் காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்கேக்கு விளையாட போகிறேன் அப்படின்னா சீமான் விளையாண்டால் காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அறிக்கை விட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும். இது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். எதுக்கு எதுக்கு அறிக்கை விடுறன்னு ஒன்று இருக்குது இல்லை என்னங்க. ஆனால் அண்ணன் வந்து வேணாம், அண்ணனுக்கு மனசாட்சியே கிடையாது. நானும் சேர்ந்து விளையாடுவேன்னா இவர் என்ன விளையாடுவார் ப்ரோ? உண்மையில அவர் மெயினா சொல்றது சிஎஸ்கே தமிழ் பிளேயர்ஸ் ஆடணும். தோனி 41 வருஷம் விளையாடுறதுனால என்னாலே விளையாட முடியும் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் தெரியல. இல்ல இல்லையா, சரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. சிம்மா அண்ணன் வந்து ஜென்ரலா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த மாதிரி சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம சொல்லுவாரு. அதாவது தமிழ் பிளேயர்ஸ் விளையாடுறதுங்கிற சூப்பருங்க. உண்மையாலுமே ஓகே, தமிழ்நாடு அது உறுதியாக அது 100% ஆதரிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு அணி அப்படிங்கிறப்ப அது தமிழர்கள் விளையாடுறது இல்ல சகித்து. பட் சென்டிமெண்டா சொல்றேன் நான், சென்டிமெண்டா சொல்றேன் நான். தமிழ் பிளேயர்ஸ் நான் என்ன சொல்றேன், இப்போ ரெண்டு பேர் விளையாடுறாங்கன்னா ஒரு 4 பேர் விளையாடுறாங்கன்னா சூப்பருங்கிறேன் நான். தமிழ் இல்ல, இங்க தமிழ்நாட்டுல வளர்ந்த பசங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையாலுமே. அது கர்நாடகாவாகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், அங்கங்க இருக்கிற லோக்கல் டேலண்ட்டை வந்து அந்தந்த டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பணம் இருக்குதா இல்லைங்களா, அதுல ஒரு 10% வந்து இதெல்லாம் அலோகேட் பண்ணாங்கன்னா ஒரு பெருசா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நடராஜன் மாதிரி, இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து நடராஜனை ஹையர் பண்ணங்காட்டிக்கு இன்றைக்கி நடராஜனுக்கு ஒரு பெரிய கரியர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலோகேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் லோக்கல் பிளேயர்ஸ். அவங்க இப்போ விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ நடராஜன். இல்லை அதுதான் சொல்கிறேங்க, அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎலா அதானே தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இல்லைன்னா அவர்லாம் ஐடென்டிஃபை ஆகிருக்க மாட்டார். அப்போ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் பண்ணுறத ஏன் ஐபிஎல் பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஸோ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் வந்து ஒரு 10 பேரை வச்சு ஆடுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பிளேயர்ஸை, ஐபிஎல் வந்து ஒரு 2 பேரை வச்சு ஆடலாம். தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மொத்தமே தமிழ்நாடு புரியல ப்ரோ, நீங்க சொன்னது என்ன ப்ரோ? கண்ட்ரோல் வந்து டிஎன்பிஎலுக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே தான் ப்ரோ. அவங்களே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு நல்ல ஒரு யங் 2 பிளேயர்ஸ் ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு இதா சொல்றேன், நான் வந்து என்னன்னா நம்ம உடனே வந்து கொடி எடுத்துக்கிட்டு ஆஹா 10 பேர் தமிழன் தான், அது வந்து பிராக்டிக்கலா இம்பாசிபிள். அது ஒரு டீம் ஜெயிக்கிறோம்னா அவன் 1000,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறப்போ அது கலவையாக தான் அவன் பண்ணுவான், அதெல்லாம் ஓகே. அந்த பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற நான். ஸோ இப்போ ஒரு நடராஜன் வந்த மாதிரி ஒரு அந்த நான் சொல்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா மாநிலத்திலையும் சொல்கிறேன் நான். அங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த டிஎன்சிஏ மாதிரி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்சிஏ மாதிரி ஏதாவது இருக்கும், கர்நாடகா கிரிக்கெட் கிளப் அகாடமி ஏதாவது இருக்கும்,
அங்க இப்ப நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் ரெண்டு பேர்த்த தூக்கி நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு பேர்த்த தூக்கி உள்ள போடலாம். ஒரு புது கலரா இருக்கும், ஒரு கலரா இருக்கும், நல்ல லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஸோ அதான் இப்போ என்னன்னா வர்ற 2026 ஒரே ஃபன்னா இருக்க போகுதுங்க. அது வேணா நல்லா பிரகாசமா தெரியுது. டைம் பாஸ் ஸ்பேஸ் வந்து ஜேஜேன்னு இருக்க போகுது, அதுவும் பிரகாசமா என்ன. கார்த்திக் ரவி வருமா? ஓ நன்றி, நன்றி நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் யார். 26 வரைக்குமே ஸ்பேஸ் போட முடியுமா என்ன வாழ்க்கையில? யா ஓ அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிடுவீ, நீ என்ன பண்ணிடுவீ நீ இது பெரிய ப்ரொடியூசர் யாரோ ப்ரோ. கார்த்தி ப்ரோ கல்யாணம் பண்றாரோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச ஐயப்பன் ப்ரோ கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க ப்ரோ. அவன் எங்க ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் ஃபாலோவரே ஏதாவது ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த கௌரி கேர்ள் மாதிரி யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டாட்ஸ் ஸ்டாட்ஸா கௌரி கேர்ள் ஸ்டாட்ஸ் போடுன்னு நினைக்கிறேன். பிரஷன் ப்ரோ இருங்க ப்ரோ, கார்த்தி ப்ரோ கேக்கணும். கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ இருக்கேன் சொல்லுங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க ப்ரோ, எங்களை மாதிரி கல்யாணம் பண்ணி சீக்கிரம் ரெடி செட்டில் ஆகுங்க. ஏ தீசே, யோ நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ண செட்டிலா? இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல, கல்யாணம் பண்ணி பாருங்கன்றேன் ப்ரோ. குழந்தையா இருக்கு ப்ரோ எனக்கு, நீங்க வேற நல்ல பகுட்லயே குத்துறோம் தீசே. அதெல்லாம் நீ விடு, நான் செட் பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. நல்ல 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 வந்து பாத்தீங்கன்னா வாட்டக்கூடிய வீராயா, ஏதோ ஒரு வந்து சலார் சலார்னு அருவாள் எடுத்து சுத்திட்டு இருக்கும்ல குதிரையில, அந்த மாதிரி ஒரு பொண்ணை புடிச்சு இவனை கட்டி விட்டு நான் புடிச்சு டப்பு 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 டப்புணுங்கணுமா. 11 மணிக்கு மேல ஐயப்ப மட்டும் தனியா வரணுமா, ஐயப்பனுக்கெல்லாம் ஒத்து சேர்ந்து உதவி எழுகணுமா. இங்க வாடா டேய், நீ தாண்டா அவனுக்கு எடுக்கிற அப்படின்ட்டு கொல்லி கட்டி எடுத்து ரெண்டு பேத்துக்கு சூடு வைக்கணுமா. அந்த காட்சியெல்லாம் நான் பாக்குறேன், நான் சத்தியமா அது நல்ல ஒரு பொண்ணா மனப்பெண்ணா. ஏங்க இத்தனை பேர் எல்லாம் பண்றீங்களே, கார்த்திக் யாராவது ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், நாளைக்கு காலைல ப்ரொபோஸ் பண்றீங்க, ரெண்டு ப்ரொபோசல போடுங்க, கார்த்தி ஒன்று செலக்ட் பண்ணுவான். டப்பு டப்புன்னு வடபழனி முருகன் கோயில வச்சு கல்யாணத்தை பண்றோம், அச்சதைய போடுறோம், குடும்பத்தை ஆரம்பிச்சு வைக்கிறோம். என்னன்னா இருக்கிறவன் தாராளமா 5000 பத்திரிக்கை கொடுத்து எல்லாம் உட்காந்து 7 கார் வச்சு பொழப்பே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 வேன்ல கூட்டிட்டு போய் அவனுங்களை உட்கார வச்சு அந்த ஃபேக் போட ஃபேக் பட்டு கொடுப்பானுங்க ஏமாத்தி, அதை வந்து கம்ப்ளீட்டா வாங்கி அவனுங்களுக்கு பூரா சோத்த போட்டு கம்ப்ளீட்டா பண்ணுங்க. உங்களை யாருமே வேண்டாங்களே தாராளமா. ஏய் இல்லாதீங்கள ஜாலியா 7 கார் வச்சு பொழப்பே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 வேன்ல கூட்டிட்டு போய் அவனுங்களை உட்கார வச்சு அந்த ஃபேக் போட ஃபேக் பட்டு கொடுப்பானுங்க ஏமாத்தி, அதை வந்து கம்ப்ளீட்டா வாங்கி அவனுங்களுக்கு பூரா சோத்த போட்டு கம்ப்ளீட்டா பண்ணுங்க. உங்களை யாருமே வேண்டாங்களே தாராளமா. ஏய் இல்லாதீங்கள ஜாலியா போங்கயா, 5-5 பேர் போங்கயா, போய் தாலியை கட்டிங்க. அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிறது மட்டும்தான் என் கணக்கு, நாளைக்கு கோர்ட்லாம் அது மட்டும்தான் எடுத்துக்குவான், வேற ஒரு வெங்காயத்தையும் எடுத்துக்க மாட்டான். நீவர்ஸ் ஆகும் போது சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அடையாது என்ன இருக்குமா இது சொல்றேன் நான், என்ன இருக்கிற பிரச்சனையும் சொல்றேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு நீங்க போகும்போது என்னன்னா அந்த ரெஜிஸ்டர் அந்த பத்திரம் ஒண்ணுதான் வரும், அது நல்லிஃபை ஆச்சுன்னா முடிஞ்சது அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சது. அது இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஓ கல்யாணம்ட்டு கட்சியில ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க பாத்தீங்களா? இது இதுதான் உங்ககிட்ட எல்லாம் பேச சொல்றது இல்ல. என்னது கல்யாணம் இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா கல்யாணங்கிறது பெரிய பெரிய அது என்னமோ பெரிய ஆகாய சூரம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு பிள்ளை பிடிச்சதா ஓனமா, எனக்கு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் சொன்ன அப்படி ஒரு தட், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, கேட்டாரா பிடிச்சதா பக்கத்தில் ஒரு கோயில் இருந்ததா, போனாரா தாலி கட்டி விட்டுன்ட்டாரா, அவ்வளோதான் மேட்ரு சொன்ன அப்படி அந்த அவ்வளோதான், அதான் கல்யாணம். தட்சால் யுவரானர் முடிஞ்சது அவ்வளோதான். ஓ வெறும் 500 ரூபாயில் கல்யாணம் முடிஞ்சு சூப்பராக இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்குது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தங்கம் போட்டெல்லாம் 2.5 மாசத்தில் பிறந்த குடும்பம்லாம் இருக்குது. ஸோ எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும். இருக்கு அதான் சொல்ற, இருக்கிறவன் ஜாலியா பண்ணு, கூப்பிடு, இது ட்ரோன் விடு,
இந்த இதுல இதுல விட்டாங்களா, சேலம் மாநாட்டில் விட்ட மாதிரி வந்து சம்சாரத்து போட்டோ வந்து ட்ரோன்ல காமி மாமனார் போட்டோகிராஃபி தான் வந்து வர்றது தாங்க முடியல ப்ரோ. இல்ல இல்ல ஏன்னா உண்மையா சொல்றேங்க, மாமனார் காசு வருதுன்னா நீ என்ன வேணா பண்ணுங்கிற நானு, ஒன்னும் பிரச்சனையே இல்லைங்கிற நானு, நீ என்ன வேணா பண்ணு. நான் நான் அது பார்த்து நம்ம தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதான் அவனுக்கு அந்த கல்யாணம் மாதிரி ரெண்டாவது வருஷமாக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் மழை ஓஞ்சிருக்குது இந்த ஸ்டேட்டஸ் மழை, கம்ப்ளீட் மாமனார் காசு. அதாவது டார்லிங் அவர் 15th டே, டேய் ஒரு ரெண்டு மாதம்னா கூட 16th டேனா கூட பரவாயில்லடா, அதுடா 15th டே, அப்புறம் 30th டேக்கு ஒரு செலிப்ரேஷனு, இவருக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த செந்தில் படுத்துட்டு இருப்பாருல இந்த புள்ளது ஆராய்ச்சி பண்ணிட்டு அதே மாதிரியே படுத்துட்டு இது பண்றது ஸ்டேட்டஸ் போடுறது, பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் எந்திரிச்சு எங்கேயாவது கொண்டு போய் டிராப் பண்றது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, ஷாப்பிங் கூட்டிட்டு போறது, வேலை ப்ரோ. நான் சொல்ல யோசிச்சேன், இப்படி எவனாவது நமக்கு மாமனார் கிடைச்சான்னா நீ யார வேணா காட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கரியன் சயனைடு ஒரு நெட்ஃபிக்ஸ் சீரிஸ் இருக்கு பாத்திருக்கீங்களா? என்ன ப்ரோ கரியன் சயனைடு? ஆமா ஒரு டாக்குமெண்டரி சீரிஸ் நெட்ஃபிக்ஸ் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ பார்க்கல பார்க்கல பாருங்க ப்ரோ. ஆ அப்படின்னு ஒரு பார்சல் அனுப்பிச்சு விட்ருவோம் அந்த ஈரோ வெங்காயத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு என்ன அவன் அதையும் வெட்டி பல்ல காமிச்சுட்டு கொண்டிருப்பான் முன்னாடி கூட கொண்டு. தேங்க்ஸ் ப்ரோ. மணி என்று நல்லா பண்ணுங்க இந்த பர்த்டே. அப்படியேங்க ஒருத்தமான விருப்பு உங்களுக்கு கருகிற வாச அடிக்குதுங்க. சத்தியமா அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அது அவனை அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேமினேஷனோட வந்து அந்த ஸ்டேட்டஸ் செல்ஃபி ஒன்னு போடுவான். அது என்னதான் அந்த போய் பாக்குறீங்க ஸ்டேட்டஸ? அது ஆள் அவன் அவனை திடீர்னு பார்த்தா விசித்திரா மாதிரியே இருக்கு, இவன் பையனா இல்ல விசித்திராவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி வந்து அப்படியே அப்படின்னா பால் வெள்ளையா இருக்காரா, நாய் கருகருந்தா இருக்கும். அது வந்து கருப்பை வந்து மோசம்னு சொல்றேன் நானு. அதை ஏன் போட்டு நீ போட்டு என்ன சொல்றேன்னா போட்டு அதை லேமினேஷன் பொண்ணி அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து மூஞ்சி பக்கத்துல பக்கத்துல நீ வெயிடா, அதுக்கு ஏட்டா ஸ்டேட்டஸா போடுற டேய். அதையே நீங்க பாக்குறீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ பிரசாத் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி வெயில் எரிஞ்சிருக்கீங்க? அதையே நீங்க பாக்குறீங்க, அவன் ஸ்டேட்டஸா வைக்கிறான் இங்க வந்து வச்சிட்டீங்க. காஸ்லியா போட்டுருக்காரு, அவன் ஃபிரேம் போட்டுட்டோம் இல்ல உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து டீ-ஷர்ட், உங்ககிட்ட டீ-ஷர்ட் ஆர்டர் கொடுத்து அடிச்சு எல்லாத்துக்கும் அவன் டீ-ஷர்ட்ல போட்டு கூட அலையிட்டோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படி எப்படி கொடுத்தானோ இல்ல அந்த மாதிரி மாமனார் அமையலன்னு. ஆமாங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் நமக்கு ஒருத்தனை அமைய மாட்டேங்கிறானுங்களே, எங்க போய் என்னத்த போய். சரி மணியண்டா வாழ்த்துக்கள் மணியண்டா. அது பா இது தண்டநாயம் பேசிட்டு இருக்கேன் பா. ஏப்பா எல்லாம் மணியண்டனுக்கு ஒரு டிஎம் பண்ணி ஏதோ கேக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு, எல்லாம் ஆளுக்கு ஒரு கேக் வாங்குங்க, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா வரும் பண்ணுங்க. ஏதோ பா நம்ம பையன் தொழில் ஒன்று பண்ணுறோன்னு நினைக்கிறாரு, தொழில் பண்ணுறவனெல்லாம் கை விட்டுறாதீங்க தயவுசெய்து. யங்ஸ்டர்ஸ் வந்து தொழில் பண்ண யோசிக்கிறதே பெரிய பாசிட்டிவான விஷயம். அது கேக் பிஸ்னஸ் மாதிரி அது ரொம்ப ஹார்டான ஒரு பிஸ்னஸ், அது பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஸ்வீட்டாக அழகாக இருக்கும், அதை தயாரிக்கிறதுக்குள்ளே மண்டத்தண்ணி வெளியில் வந்துடும். அதனால் நல்லபடியாக பண்ணுங்க மணிகண்டன், அண்டு நிறைய நல்ல குவாலிட்டியாக பேஸ்ட்லேருந்து எல்லாம் நல்ல குவாலிட்டியாக பண்ணுங்கள். ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இந்த ஒர்க்கில் இறங்கினேன். ஆமாம் ஆமாம், நல்லா மெட்ராஸ் ஃபுல்லாக பண்ணுறீங்களா? ஆ மெட்ராஸ் ஃபுல்லாக ப்ரோ. சூப்பர். ஏப்பா பிறந்த நாளுக்கெல்லாம் இங்கே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கப்பா, மணிகண்டன் கிட்ட மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. எல்லாரும் கள்ளக்காதலி ஆண்டி எதுனாலும் சரி, எதுக்கு ஆர்டர் பண்றதுனாலும் சரி, பூரா வந்து இங்கதான் ஆர்டர் பண்றீங்க மணிகண்டன் கிட்ட, பாத்துக்குங்க.
கேர்ள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொண்டு போங்கப்பா, பைக்ல கொண்டு போய் அதை அதான் 12 மணிக்கு வெட்டுவீங்கல்ல, அதுக்கெல்லாம் மணி என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு சாந்தரு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சேவ் விக்னேஷ் நீ ட்வீட் பண்ணிடுறோம் ப்ரோ. யா நான் பண்ணி விடுறேன் அப்படிங்க கண்டிப்பா. பிரசாந்த் ப்ரோ வளர்க்கப்பட்டீங்கன்னா ப்ரோ சொல்லுங்க ஏதாவது. ஏங்க என்னங்க சொல்றது, நாம ஏதாவது சொன்னோம்னா என்ன கழுவி கழுவி ஊத்துவீங்க? ரெண்டாம் தேதி பாருங்க. அதுதான் ப்ரோ கேக்குறது. அததாங்க சொல்றேன், அததாங்க. நான் லெப்ட்ல போறவனை புடிச்சு ரோட்ல எடுத்துறீங்களே. படம் உண்மையா காமெடியா இருக்குமா இல்ல நீங்க பண்ற மாதிரி இருக்குமா? ஏங்க இல்லங்க, ஜெனியூனா ஒண்ணு பண்ணிருக்காங்க. நான் அதாங்க ஏதாவது வாய் இருக்காம நான் ஒரு 10 நிமிஷம் பேசி அப்புறம் என்ன ரெண்டாவது நான் ரெண்டாம் தேதி வச்சு போல போலன்னு பொழப்பீங்க. நீ எவனா படம் முழுக்க வருவீங்களா அப்படி லைக் ப்ராப்பர் இல்ல ப்ராப்பரான ஒரு கேரக்டரா இருக்குங்க. ஒரு படம் முழுக்கவே உள்ள இருப்பேன் ஒரு மாதிரி. ப்ரோ முண்டாசுப்பட்டி கான்செப்ட் இருக்குமா ப்ரோ? அது பாக்கும் ட்ரைலர் முண்டாசுப்பட்டி அந்த ஸ்டைல்ல இருக்கு கிட்டத்தட்ட. அது கிட்ட அது அது அதோட இது கிடையாதுங்க, ஆனா அந்த ஃப்ளேவர் அது இருக்கும், அது இருக்கும். அண்ட் உள்ள வந்து இது என்னன்னா, எல்லாரும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னே சந்தான படங்கள் இது பண்ணிக்கிறாங்க, அந்த பட்ஜெட் வேற இது வேறுங்க. அது கம்பேர் பண்ணா அதோட 3 மடங்கு பட்ஜெட். இது நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆட்கள் இருக்காங்க, கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. சும்மா ஓபி அடிச்சு படம் எடுக்கல, அது வேணா நான் சொல்லுவேன். நான் ஓபி அடிச்சு படம் எடுக்கல, உட்காந்து வேலை செஞ்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க வடக்குப்பட்டியை பொறுத்த வரைக்கும். எல்லா வழக்கம் போல தான் எல்லா படங்கள் மாதிரியுமே இதுக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால அதையெல்லாம் வந்து ஸ்பெஷலாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டேபிள் ப்ராஃபிட்டா இல்லைனா இன்னும் டிஜிட்டல் சேட்டலைட்லாம் இன்னும் அவ்வளோ ப்ரோ? எல்லா ரைட்ஸுமே போயிடுச்சு ப்ரோ, எல்லா ரைட்ஸுமே வாங்கிட்டாங்க. எல்லாருமே எல்லாருக்குமே முழு படத்தை போட்டு காமிச்சு தான் எல்லாமே முடிஞ்சது, பிஸ்னஸ் முடிஞ்சது. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல்லதே ட்ரைடன்ட் ஆர்ட் சார் பார்த்தாரு, பார்த்துட்டு உடனே ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணாங்க. அப்புறம் அது அப்படியே கைமாறிச்சு சில அவங்களுக்குள்ள ட்ரேடு இது, அதுக்கப்புறம் கைமாறி இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் வந்து வந்திருக்குதுங்க. பட் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு தான் வாங்கினாங்க பிரதர், யாருக்குமே வந்து பிளைண்டாக படத்தை வந்து கொடுக்கல. அண்ட் இன்னைக்கு யாருமே அது அந்த பொசிஷனில் இல்லைங்க, யாருமே இன்னொருத்தவங்க ப்ராடக்டை வந்து வாங்குறது வந்து பார்க்காம இன்னைக்கு யாருமே சினிமா பொறுத்த வரைக்கும் வாங்குறது இல்லைங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக தான் வாங்கியிருக்காங்க. சந்தானம் சாருக்கு வந்து அவரோட கரியரில் இதான் பெரிய படம் என்ன ஐ மீன் ரிலீஸ் ஆகுறது. கிட்டத்தட்ட 600 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு, தமிழ்நாடு மட்டுமே 350 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் ரிலீஸ் ஆகுதுங்க. ரொம்ப ப்ரைம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது 2ஆம் தேதி. எனக்கு சென்டிமெண்ட்டாக என்னென்னா, எங்கள் ஊர் கும்பாபிஷேகம், அவினாசி லிங்கேஸ்வரர் கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகத்தப்போ ரிலீஸ் ஆகுறதுங்கிறது எனக்கு அது கோஇன்சிடென்ஸ், எனக்கு பயங்கர சென்டிமெண்ட்டாக ரொம்ப இதாக இருக்குது. நான் பெரிய ஹோப்ஸ் வச்சுக்கல, பட்டு சாமி என்னை என்றைக்குமே கைவிட்டதில்லை, நீங்கள் எல்லோரும் என்னை எப்போவுமே கைவிட்டதில்லை, ஏதோ ஒரு வழியில் வழி அமைச்சிருவீங்க. ஸோ இந்த வருஷம் இந்த படம் ஏதாவது காட் வில்லிங் ஏதாவது நல்லதாக நடந்துருச்சுன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் புக் ஆகுங்க, ஆச்சுன்னா கொஞ்சம் நடிகராக அடுத்த ஸ்டெப் போகணும்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் கூட இன்டர்வியூ எடுக்க பிளான்ஸ் இருக்கா ப்ரோ? ஆ கண்டிப்பாக ப்ரோ. அவர் இப்போ 1ஆம் தேதி வரைக்கும் இந்த கியூப் இந்த டெலிவரியெல்லாம் இருக்கும் ப்ரோ, நிறையா அந்த ஃபார்மேட்ஸு நிறையா நீங்கள் அந்த அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளேயே விளையாட வேண்டியதாக இருக்கும் ப்ரோ. நிறைய 5-6 ஃபார்மேட் இருக்குது ப்ரோ, அது எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பணும், அந்த வேலையில் இருக்கிற அப்படி. ஸோ ஒன்ஸ் ஓவர் அப்படின்னா சந்தானங்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களெல்லாம் சும்மா நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்ட்டு நான் பேசாமே இருக்கேன். ஒரு ரிலீஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ. இன்னுமே அந்த டிக்கிலோட ரிவ்யூ ஞாபகம் இருக்கு ப்ரோ, அப்படியே நீங்க அப்படியே கலையச்சிட்ட அப்படியே டைரக்டர் கூட வந்து பேசி. ஆமா அந்த மாதிரி ஏதா பண்ண முடியும். எனக்கு அப்ப இருந்து ஃப்ரெண்ட் கார்த்தி, அப்ப இருந்து ஃப்ரெண்ட், ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன் பிரதர். நான் சென்சிபிளா தான் படம் எடுத்திருக்கேன் அப்படி. அது நீங்க இந்த சின்ன சின்ன ஸ்னீக் பீக் இதெல்லாம் பார்த்தா சிலதெல்லாம் சுமார் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த படமா ஹோலா பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமா ஃபீலிங் வரும், ஏன்னா அது என்ன ஸ்கேல்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அது அந்த ஃப்ரேம்ல உட்காந்தீங்கன்னா புரிஞ்சிடும். எது அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஷான்ரோட பீஜியம் பிரிச்சிருக்காரு மனுஷன், அதை வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தீபக்கோட கேமரா, ரெண்டு பேரும் வேலை விளையாண்டுருக்காங்க. கேரக்டர்ஸுமே நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ இது எப்படின்னு தெரில, ஏன்னா இது பிசி எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகுது, இது எப்படி என்னென்ன ரியாக்ஷன் எங்கெங்கிருந்து வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டே உங்களை மாதிரியே தானுங்க, நான் ஒரு ரஃப் கட்டு பார்த்தேன் ப்ரோ இடையில, அதுமே நமக்கு ஒன்றும் பெருசாக புரியல, ஓரளவுக்கு தெரிஞ்சுது. 2ஆம் தேதி தான் உங்க கூட தான் நான் ஃபுல் படம் பார்க்குறேன். காமெடி ஜானர் தானா இல்லை கொஞ்சம் சீரியஸாகவும் போகணும் ப்ரோ? காமெடி இருக்குது, வெறும் காமெடி மட்டுமே கிடையாது ப்ரோ இதில். அதான் படம் மடக்பட்டி ராமசாமிங்கிறது வெறும் பிளைண்ட் காமெடி, சும்மா போயிட்டு உங்களை அப்படியே சிரிக்க வைக்கிறது மட்டுமே உள்ள கிடையாதுங்க.
அதை தாண்டி உள்ள லேயர்ஸ் இருக்கு படத்துக்குள்ள, காமெடிக்குள்ள லேயர்ஸ் வச்சிருக்கு அப்படி டைரக்டர். அது ஒரு சின்ன ஒரு டிராவல் இருந்துகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்கும், ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக உண்மையாக இருக்கும் பிரதர், உண்மையாக இருக்கும். அதாவது எந்த பக்கம் லீன் ஆகாமல் படம் வந்து உண்மையாக இருக்கும், மக்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா அப்படி. என்ன சொல்கிறது ப்ரோ, எனக்கு நர்வஸ் எல்லாம் கிடையாது, பட்டு இது இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கேலில் ரிலீஸ் ஆகிற என்னோடய முத படம்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, அது பெரிய நல்ல பேர் வந்துச்சுங்க. பட்டு அதை தாண்டி அதுக்கப்புறம் இது தான். ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் இதுதான் உங்களுக்கு ஹையஸ்டா இருக்குமா ப்ரோ? ஐ திங்க் ப்ரோ, ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இது போஸ்டர்ஸ்ல கூட ஃபுல்லா வரீங்க, போஸ்டர்ஸ்ல கூட ஃபுல்லா இருக்கீங்க. ஏன் அவன் ப்ராப்பரான ஆளு ப்ரோ, அவன் முத்து, அவன் பேரு முத்து. முத்து வந்து அந்த கிறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ப்ராப்பரான, அவனாலதான் பல பஞ்சாயத்துகள் நடக்கும் படத்துக்குள்ள. ஸோ அதனால அதனாலதான், இல்லாட்டி போஸ்டர்ஸ்ல வரக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா எல்லாம் நான் ஃப்ரெண்டுன்னா போட மாட்டேன் அப்படி டைரக்டரு. ஸோ அவனோட அவனோட நடவடிக்கைகளை வெளியே விட்டு பார்த்து தான் அந்த குடும்பம் நாசமாக போகும். அதனால தான் ஸோ அந்த படத்துலேயே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் தமிழ் சார் சூப்பராக இருப்பார். தமிழ் சார் அண்ட் சேசு ஞாபகம் வச்சுக்கங்க, சேசு சேசு சேசு. ப்ரோ அதான் சொல்ல வந்தேன், இன்டர்வியூ வந்து சேஷு மாறனு ஸ்கிரீன்ல ஜோக் அடிச்சு தெரியும், ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு ஜோக் அடிலாம் அடிப்பாரு. அதெல்லாம் என்ன பேசினா நான் அப்படியே என்னால சிரிப்பா அடக்க முடியாது. சிரிச்சா வேற இவன் வேற முறைச்சு பாப்பான் டைரக்டர் எட்டி. ஏன்னா வெறுப்புல வந்து ஷாட் மாத்திட்டு இருப்பாங்க கேமராவை, இங்க உட்காந்து பிக்கு பிக்குன்னு இருப்பேன். அப்படியே பாப்பா ஐட்டி இப்போ நீ என்டே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிற உட்காந்து இவனுக்கு ஜோக் அடிச்சிருச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. நான் சந்தானங்கிட்டயே உட்கார மாட்டேன், ஐயோ இவர் உட்கார வச்சா நம்மளை பயங்கரமா சிரிப்பு விட்டுருவாருன்ட்டு. அந்த பக்கம் போய் ரவிமரியா சார் கிட்டே எங்கேயாவது உட்காந்துக்கு அப்படியே. எனக்கு அதுல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் மட்ராஜேந்திரன் அவர் அப்படி சொல்லக்கூடாது, நான் கடவுள் ராஜேந்திரன் சொல்லணும், அவரு தான். ஓ என்ன மனுஷன் பிரதர், உண்மையாலுமே ஃபைட்லாம் இருக்குங்க, ஏதாவது சாக்கடை பக்கத்துல அப்படியே இருக்கும். அவர் அவர் பாட்டு உட்காந்துக்காரு, அவர் எதுவுமே கேட்க மாட்டாருங்க, ஒரு சேர் கீது எதுவும் கேட்க மாட்டார். அவர் பாட்டு ஒரு சாஞ்சு உட்காந்துக்குவாரு, அந்த ஃபைட்டர்ஸ் கூட ஃபைட்டராக உட்காந்துருப்போம். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டீயை 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 குடிச்சிட்டு கம்மா உட்காந்துக்கும் அப்படி. கம் ஒரு தடவை கூட ஒரு தர் முகம் ஜொலிச்சோ, நான் பெரிய அந்த இதெல்லாம் சொன்னாருங்க. அந்த நான் கடவுள் சொன்னார் எனக்கு, நான் கடவுள் வந்துங்க ஆளே போயிருப்பாராம். நான் கேட்டேன், ஏன்னா எப்படி நான் அந்த படம் என்ன அது, ஏன் தம்பி நீ வேற கள்ளி முள்ளு மேல ஜம்ப் பண்ண சொன்ன அப்படி பாலா சார் ராஜேந்திரா அப்படியே ஒரு கள்ளி முள் இருக்கும் அங்க வர்ற அங்கிருந்து வந்து ஒரு டைவ் அடிச்சிட்டு அப்படின்னாரா சார், செத்துருவான் சார் அப்படின்னு சினிமட்டோகிராஃபர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா, ஆள் போய் சேர்ந்துரு கொலகேசாயிரு நான் வர மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னாரா, சரி ஒரு நாட்டு நான் ஒரு ஆறு நாட்டு நாயி அப்படியே உன்னை துரத்திட்டு வர மாதிரி அப்படியே ஓடு. ஓ இது அதை விட நினச்சிருக்க அந்த மாதிரி இல்லை. அவ நான் வாழ்க்கையில் எங்கேயாவது உங்களுக்கு எல்லாம் சோகம் இந்த சும்மா இந்த டிப்ரெஷன்லாம் போடுறீங்கள இந்த ஈரவங்காயங்க, ராஜேந்திரன் ஒரு கேரக்டர், அவரோட வாழ்க்கை வரலாறு விக்கிபீடியில் படிங்க. 60 வயசில் ஒருத்தனுக்கு வாழ்க்கை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 1000 உழைக்கிறார். அந்த அந்த அளவுடெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தெரிஞ்சு. பாட்டு போடுங்க ப்ரோ. இல்லை இல்லை அதுதான் நண்பா, நான் இந்த வருஷம் நிறைய பேரை உள்ளே இழுக்கிறதுக்கு பிளானிங் நண்பா. ஏதாச்சும் கண்டென்ட்டாகவே நிறையா உட்காந்து இந்த இந்த படத்துக்கு வெயிட்டிங் நண்பா, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு வெயிட்டிங்கு, சும்மா அங்கேயும் இங்கேயும் உழப்பிடக்கூடாதுன்ட்டு கம்மன் இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகிட்டும் இந்த ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட எங்கள் மெட்ராஸில் ரெடி பண்ணியாச்சு, லைட்டை போட்டால் முடிஞ்சுது. கூப்பிட்ற வேண்டியதான், உட்கார வேண்டியதான், பாட்காஸ்ட்டு தான். சம்மந்தமேலாம் ஒரு நாள் மணிகண்டனை கூப்பிட்டு கேட்க பற்றி பேசுவேன் 2 மணி நேரம். ஒரு நாள் ஐயப்பனை கூப்பிட்டு எத்தனை ரூபா எப்படி வாங்குற, எப்படி வந்து நீ ஸ்பீக்கருக்கு வந்து அலோவ் பண்ணுறங்கிற அந்த ரகசியத்தெல்லாம் ஒரு ஒரு 2 மணி நேரம் கேட்பேன். இந்த மாதிரி ரேண்டமாக யாராவது கூப்பிட்டு உட்காந்து தினம் ஒரு பாட்காஸ்ட், தினம் ஒரு பாட்காஸ்ட். என்னன்னா இது செலிபிரிட்டி எடுக்கிறது பெரிய டார்ச்சருங்க சீரியஸாக. ஒரு 100 பேர் எடுத்தோம்னா ஒரு 20 பேர் தான் உண்மை பேசுகிறாங்க, 80 பேர் பூரா பொய் பொய்யாக பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன அது உண்மையே வராது. நம்ம ஃபார்முலா கேட்டால் ஃபார்முலா வரும், அது உடச்சி உட்காந்து பேசுனா அது எனக்கு வரமாட்டேது. அது அது தெரில. இப்போ இர்ஃபான் அவங்க கூடலாம் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, எனக்கு அது வரும், நான் ரொம்ப டீப்பாக போயிடுவோன்ட்டு இருக்குது.
எனக்கு அது எனக்கு என்னமோ அது அது எனக்கு என்னோட டைப் இல்லை அது. நான் ஆனால் நார்மல் பீப்புள் கூட சூப்பராக பேசுவேன் இந்த இங்க உங்க கூட பேசுகிற மாதிரி. ஸோ எனக்கு அதுதான் வருது, அதனால் அதே அப்படியே பாட்காஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா. அதான் யார் ரெண்டாம் தேதி வருது, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, முடிஞ்சால் எனக்காண்டி போய் ஒரு தடவை பாருங்கள், என்னன்னாலும் சொல்லுங்கள், வழக்கம் போல தான், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு இல்லாடி காரி துப்புங்க. நான் அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஷோவோ இல்லை ஏதாவது டிக்கெட்ஸோ அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஃபஸ்ட்டு. அதுவும் அதுவும் டைம் பாஸ் நேயர்களுக்காண்டியே நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் நிச்சயமாக பண்ணுறேன். நான் அது கேட்டிருக்கேன் ஏற்கனவே, ஒரு 100 டிக்கெட்டை போட்டு உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் வந்து ஃபன்னாக பார்க்க போனியுமான்னு ஒரு ஒரு யோசனை இருக்குது. அது பண்ண முடிஞ்சுன்னா 100% ஒரு ஒரு 50 டிக்கெட்டாக அதை எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் பார்ப்போம் நல்ல ஸ்க்ரீனாக மெட்ராஸில். இப்போ ஃபைட்டர் படம் என்ன ப்ரோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஆ அதுவா ப்ரோ, மூட்டை பூச்சி கடிச்சு வடிய வடியான்ட்டேன். அது என்னங்க பிஎக்ஸ்எல் பின்னு வச்சிருக்கலாங்க, அதுக்கு பேர் எக்ஸ்எல்னு வைக்க வேண்டியது இல்லைங்க. என்ன அந்த பிவிஆர் பி பிஎக்ஸ்எல்லாம் அதாவது கண்டபடி வாயில் வருதுங்க. ஏங்க உண்மையாக மூட்டை பூச்சி கடிச்சு வச்சிருச்சுங்க, அதெல்லாம் சும்மா பொய் சொல்லுங்க, உண்மையாலுமே ரெண்டு கடிச்சு வச்சிருச்சுங்க முதுகில். நான் வந்து இப்போ உட்காந்துட்டு பேண்ட்டோட படுத்துட்டு இருக்கிறேங்க, டிஷர்ட் போடாமல் படுத்துட்டு இருக்கேன் சொரிஞ்சுக்கிட்டு. அதாவது என்னங்க அது சீட்டு அவ்வளவு கேவலமாக இருக்குது, என்னமோ ஆகி போன மாதிரிங்க. அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒட்டிகிட்டு இருக்குது அந்த கருமம், அது என்னன்னே தெரிலங்க. அது ஏன்னா ரொம்ப தரபேடாக இருக்குது பிரதர் அந்த ஸ்க்ரீன் பிஎக்ஸ்எல். ஐயோ எப்படிங்க அந்த சேட்டா ஆகணும், அவனை எங்கேயாவது ஒரு நாள் பார்க்கணுங்க. அந்த பிவிஆர் சேட்டானை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அவனை. ப்ரோ இங்கே இந்த கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ஸே ப்ரோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அந்த தேட்டர். இந்த உனக்கு பிவிஆர் வாங்கி அந்த ஒரு லுக்கே போயிடுச்சு. அந்த அந்த ரெட்டி வந்து அவன் எப்படி பார்த்துக்குவான் தெரியுமா ப்ரோ? சத்தியம் இருந்தப்பெல்லாம் அந்த ஆள் வந்து குழந்தைய பார்த்துக்க மாதிரி பார்த்துக்குவான் ப்ரோ. மெயின் சத்தியம் அந்த லூக்ஸு லூக்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்களா ப்ரோ? யாருங்க எடுத்து வாங்க வேண்டியதானுங்க அவனுக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டி இந்த பலாசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவல் ஏதோ லைசன்ஸ் ரினியூவல் அதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி அவனுங்கள போட்டு பிளாக்மெயில் பண்ணி அப்படி தான் லூக்ஸ் வாங்கினானுங்க. என்னங்க அவன் எத்தனை நாள் ப்ரோ அதை பார்த்துட்டே இருப்பான்? ஒரு கவர்மெண்ட் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனா அவன் எத்தனை நாள் ப்ரோ பார்ப்பான்? போங்கடா வெண்ணைகளான்னு மொத்தமாக தூக்கி பிவிஆர் கொடுத்துட்டு போயிட்டா அப்படி இருந்தாள். சத்தியமெல்லாம் போனது நமக்கு மிகப்பெரிய இழப்பு பிரதர். அவங்கெல்லாம் எம்பிரதால எவனா ஒருத்தர் யோசிப்பான அந்த ஸ்க்ரீனை அவ்வளவு அழகா பலாசெல்லாம் அப்படி ஒருத்த ஸ்க்ரீன் போட்டு ஒருத்த வந்து ஒரு ஒன்று பண்ணுறதுக்கு யோசிப்பானா? அவ்வளவு வந்து அவ்வளவு யோசித்து அந்த ஆர்கிடெக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்து பண்ணுவாங்க பிரதர். அதெல்லாம் இவனுக்கு பக்கத்திலோடு வர முடியாதுங்க. இவன் பிவிஆர்லாம் அவன் ஜென்மத்திலையும் அதுனா பிரியா ரோடு விஷயம் தானே அது பேர், அந்த பிரியாலாம் பக்கத்துலேயும் வராது அது. அந்த பிவிஆர்லாம் வெறுப்பாக இருக்குது ப்ரோ, படத்துக்கு போகிறக்கே வெறுப்பாக இருக்குங்க. எனக்கு கோயம்புத்தூர் போனால் இப்போ நல்லா இருக்குது, பிராட்வே வந்து சும்மா தங்கமாக வச்சுருக்கானுங்க. படம் போனால் சுமார் படம் கூட நல்லா தெரியுதுங்க. இந்த எபிக் ஸ்க்ரீன்லாம் எபிக் ஐமேக்ஸ் எல்லாம் அவ்வளவு க்ளீனாக வச்சுருக்காங்க. இவன் மெட்ராஸில் சிங்கிள் ஸ்க்ரீன் பரவாயில்ல பிரதர், ரோகிணியெல்லாம் கூட நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த சீட்லாம் கூட ஒரு மாதிரியாக இருந்தது, அதெல்லாம் அந்த உடச்சி நம்ம விஜய் ஃபேன்ஸுடைய ஸ்பான்சர்னால கம்ப்ளீட்டாக உடச்சங்காட்டிக்கு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக புது சீட் மாட்டிட்டாங்க. ஜம்முன்னு இருக்குது, ரோகிணியெல்லாம் கூட சூப்பராக இருக்குது. ஜிகே ஈகே எல்லாம் கூட ஒரு பேசிக் கிளீன்லெஸ்ஸோடு வச்சுருக்கிறானுங்க. இவனு மல்டிப்ளெக்ஸுங்கிறானு என்ன ப்ரோ குப்பமேடு மாதிரி வச்சுருக்கானுங்க. நான் தயவுசெய்து சொல்கிற மக்களே, இந்த பிவிஆர் பிஎக்ஸ்எல் போயிடாதீங்க, விஆருக்கு சொறி வந்துடும். தயவுசெய்து நான் சத்தி இது வந்து சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்ல, சத்தியமாக சொறி வந்துடும். நீ நான் வந்து சொரிஞ்சிட்டே உட்காந்துருக்குறேன் நான். நான் ஒரு முக்கால் மணி நேரமாக சொரிஞ்சிட்ருக்கிறேன், அந்த சொறி போக மாட்டேது நமக்கு. எங்கேயாவது திருப்பி இன்னொரு தாட் குளிக்கணு மாட்டேங்குது, என்னன்னே தெரில. குளிச்சுட்டு சரி சரி இந்த ஃபைட்டரை பார்க்கலான்னு போனேன். அது சரி போகல, என்ன தான் சொல்கிற ஏதோ நல்லா இருக்குங்கிறானுல, சரி என்னன்னு பார்ப்பேன்ட்டு அந்த கண்ணாடி ஒன்று தந்தானுங்க. இந்த தேர்க்கடையில் தர்ற மாதிரி ஒரு கண்ணாடி, அந்த 3D கண்ணாடி. அந்த கருமத்தை போட்டு பார்த்தா படமே மங்களம் தெரியுது. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு 3D கண்ணாடி அது. என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஜெக்டர் பழசாயிடுதுங்க, மலமலையாக இருக்குது. பிஎக்ஸ்எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இனிஷியலாக. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அது என்ன லட்சணத்தில் தயாரிப்பானு யோசிச்சுக்குங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு போங்கய்யா. பிவிஆர் பிஎக்ஸ்எல்லு
அவங்க எல்லாம் யோசிச்சுப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தரதில்ல. ஏதாவது சிங்கிள் ஸ்க்ரீன் போய் ஏதாவது நம்ம தேட்டர் ஓனையாக வாழ வைங்க. அவனுங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணி நல்லபடியாக ஒரு டீனர் கிருஷ்ணவேணி இங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா வச்சுருக்கானுங்க தேட்டரை. போனோம்னா ஒரு நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்டா அது வரலாம். இவனுங்கெல்லாம் சும்மா இந்த ஷாப்பிங் மால் இருக்கிற அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணலன்னா என்ன இந்த பைத்தியாரனு வந்துதான் ஆவானுங்க அப்படின்னு அவனுங்களே முடிவு பண்ணிட்டானுங்க போல. ஆல்ரெடி இப்ப பேர் கேட்டு போது எப்படி தியேட்டர் வாங்குறாங்க என்ன பண்ண முடியும் சபரிசு? பேர் கேட்டு போச்சுன்னா என்ன, நீ ஆன்லைன் நீங்க பத்து பேர் கத்துவோம் சபரிசு. அதை தாண்டி அவனுக்கு என்ன போயிருதுன்னு நினைக்கிறீங்க? வர்ற காசு வந்துட்டேதான் இருக்கு சபரிசு, அவ்வளவுதான். நாம ஒரு 5% கத்துறோம், 95% பேர் உள்ள போயிட்டே இருக்கிறான் ஆடியன்ஸ். அவனுக்கு ஷாப்பிங் மால்ல இருக்கு சபரிசு, அதனால எப்படி இருந்தாலும் அந்த மூவிங் கிரௌட் வந்து உள்ள வந்துடும். அந்த தைரியத்துல தான் அவன் பண்றான். அவன கேக்குறதுக்கு யார் இருக்கா? காயம்புத்தூர்ல வதிக்கிறதே இல்ல ப்ரோ, ப்ரூஃப் ஃபில்ஸ் இல்ல. பிராட்வேக்கு தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கானு. இல்லங்க, பிராட்வே அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தரான் பிரதர். அதுல ஒன் ஆஃப் தி பார்ட்னர் நம்ம ஃப்ரெண்டுங்க, தினமுமே கேப்பா. அப்படி அங்க போனப்பெல்லாம் கேப்பாரு, கிளீன்னஸ் நல்லா இருக்கா ப்ரோ, ஏதாவது பெட்டர் பண்ணலாம் ப்ரோ. கோயில் மாதிரி வச்சிருக்கானுங்க ப்ரோ. அந்த அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். நம்ம மீதி தியேட்டர்ஸ் ஆதரிக்கணும் இவனுங்களுக்கு. அதுதாங்க இப்ப பிராட்வே எல்லாம் பெரிய எக்ஸாம்பிள்ங்க. எனக்கு என்னன்னா இவனுக்கு இந்த அரசியல்வாதி கமெண்ட் இருக்க மாட்டானுங்க பிரதர். இந்த கருப்பணத்தை வச்சுட்டு உனக்கு பிராட்வே வேலை வேலை பேசுவானுங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, நிச்சயமா பண்ணுவானுங்க, வேலை பேசுவானுங்க. அது வாங்கி அப்புறம் பெருசாலி ஓட்டிட்டு இருக்கோம். லூக்ஸ்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல நான் பெருசாலி பார்த்துருக்குறேன். அந்த ஸ்கிரீனுக்கு முன்னா நான் பெருசாலி பார்த்துருக்குறேன். அதெல்லாம் முடிச்சுதுங்க. அதெல்லாம் அவங்க இருந்தப்ப, அந்த ரெட்டி இருந்தப்ப அவங்க அவங்க அந்த அந்த வச்ச கிளீன்னஸோட முடிச்சுதுங்க. இவனுக்கு கேட்டா தமிழன் ஈர வெங்காயம் வானுங்க. ஏடா ஒழுங்கா சுத்தமா வச்சுக்கிடாரு அப்படின்னா அது அவ்வளவு அவன் பாவம் பிரதர். அவனுக்கு அதெல்லாம் வயிற்றுச்செல்லாம் விடுவான் பிரதர். அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணா ப்ரோ. லூக்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது ஓப்பன் பண்ணப்ப எப்படி இருக்கும் தெரியுங்களா? உள்ள போனாலே அந்த அந்த ஸ்மெல்லே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வெளில வரும்போது உங்களுக்கு அவ்வளவு பிளசண்டா இருக்குங்க. போனா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது போனீங்கன்னா, லூக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. எல்லாம் குட்டி செவ மெட்ராஸே குப்பமேடு ஆகி போச்சுங்க ப்ரோ. எங்கெங்க ப்ரோ நம்ம எல்லாம் உட்காந்து புரட்சி பேசுறோம். எல்லாம் பக்கெட்டு பக்கெட்டா கொண்டு போய் பிளாஸ்டிக் கொண்டு போய் கொட்டிடுறோம். இந்த ஊரை வந்து ஏதோ ஹோட்டல்னு நினைச்சுக்கிறோம் நாம. நம்மளை வாழ வைக்கிற அம்மா அது மெட்ராஸு. எவனாவது ஒருத்த மதிக்கிறோமா இந்த ஊரை? என்ன எல்லாம் ஊர்ல இருந்து வர்றோம், வந்து அப்படியே துப்புறது, அப்படியே தூக்கி வீசுறது. ஏண்டா உங்களுக்கு சோறு போடுது இல்லடா இந்த ஊரு? அது கொஞ்சமாவது மதிக்க மாட்டீங்களாடா? தேங்க்ஸ் பிரசாந்த் ப்ரோ, ஷேர் பண்ணி லேட் பண்ணிடுங்க. பண்ற மணிகண்டா. நன்றி நண்பர்களே, குட் நைட். போய் தூக்கத்தை போடுறோம். தேங்க்யூ ஆல், பை பை. தேங்க்ஸ் கார்த்தி ப்ரோ.